தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இன்றைக்கு கொரோனா தொற்று பாதித்தவர்களினுடைய விவரங்களை சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 5835 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்படுகிறது. தொடர்ந்து கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக 5000க்கும் மேலானோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு வரக்கூடிய சூழலில் இன்று ஒரே நாளில் 5835 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சாரதா. சாரதா, இன்றைய சுகாதாரத்துறை அறிக்கை சொல்லக்கூடிய மேலும் பல்வேறு விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? தொடர்ந்து கடந்த சில நாட்களாக நிலைமைகள் எப்படி இருந்தனவோ அதே போன்று இருப்பதாகத்தான் இன்று வெளிவந்திருக்கக்கூடிய எண்ணிக்கைகளும் தெரிவிக்கின்றன. மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக பார்த்தோமானால் கிட்டத்தட்ட 6000 பேருக்கு பாதிப்பு என்பது ஒரு நாளில் உறுதி செய்யப்படுகிறது. அந்த வகையில் நீங்கள் குறிப்பிட்டது போல 5835 பேருக்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் கூட வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய பட்டியலில் அது 25 பேராக அந்த எண்ணிக்கை என்பது இருக்கிறது. சென்னையில் தமிழகத்திலேயே அதிகபட்சமாக தொடர்ந்து சென்னையில் தான் அதிக பாதிப்புகள் உறுதி செய்யப்படுகிறது. அந்த வகையில் இன்று 989 பேர், கிட்டத்தட்ட 1000 பேர், 1000 என்ற எண்ணிக்கையிலிருந்து நாம் சற்று குறைவாக இருந்தாலும் கூட 900க்கு அதிகமானவர்களுக்கு ஒரு நாளில் தொற்று என்பது உறுதி செய்யப்படுகிறது. எனினும் குணமடைந்து வீடு திரும்பவர்களுடைய எண்ணிக்கை என்பது தொடர்ச்சியாக சென்னையில் அதிகமாக இருக்கிறது. 1000க்கும் மேற்பட்டவர்கள் இன்று ஒரே நாளில் குணமடைந்து வீடு திரும்பி இருக்கிறார்கள். 18 பேர் கொரோனாவுக்கு பலியாகி இருக்கிறார்கள் சென்னையில் மட்டும். தமிழகம் முழுவதிலும் 119 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கையும் கூட தொடர்ச்சியாக 120 என்ற அளவில் இருந்து வருகிறது. மாநிலம் முழுவதும் கொரோனாவினால் பலியாகவர்களுடைய எண்ணிக்கை இன்று சென்னைக்கு அடுத்தபடியாக வழக்கமாக இருப்பது போல செங்கல்பட்டு மாவட்டத்தில் 400க்கும் அதிகமானவர்களுக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. திருவள்ளூரில் கிட்டத்தட்ட 400 பேருக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் இந்த இரண்டு மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது பாதிப்பு என்பது சற்று குறைவாக இருக்கிறது. 243 பேருக்கு ஒரே நாளில் அந்த மாவட்டத்தில் பாதிப்பு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மற்றும் கடலூரில் 250க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஒரே நாளில் தொற்றானது உறுதி செய்யப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தில் இந்த வாரத்தில் கடந்த 2 நாட்களாக பாதிப்பு என்பது மெல்ல மெல்ல அதிகரிக்கிறது என்பதை நம்மால் இந்த எண்ணிக்கைகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. சென்னை, மதுரை என்று இருந்த கவனம் அடுத்தது கோயம்புத்தூர் என்று நகர்ந்தது. தற்பொழுது கடலூர் இந்த பட்டியலில் மெல்ல இணைகிறது என்பதை இந்த எண்ணிக்கைகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. தென் மாவட்டங்களில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாவட்டத்தில் பாதிப்பு அதிகமாக இருந்து வந்தது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 200 பேருக்கு தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் தொடர்ச்சியாகவே பாதிப்பு என்பது அந்த மாவட்டத்தினுடைய அளவை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு என்பது அதிகமாகவே இருந்து வந்த மாவட்டமாக சொல்லலாம். விருதுநகரில் 219 பேருக்கு ஒரே நாளில் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று தேனியிலும் கூட 286 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மதுரையில் இன்று 200க்கும் குறைவானவர்களுக்கே பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றும் கூட அப்படித்தான் இருந்தது. அதிக பாதிப்புகள் 300-400 என்றெல்லாம் இருந்த மாவட்டத்தில் தற்பொழுது 200க்கு கம்மியாக பாதிப்பு என்பது ஒரே நாளில் உறுதி செய்யப்பட்டு வருகிறது. எனவே மதுரையில் ஓரளவு நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக இந்த எண்ணிக்கைகளை பார்க்கும் பொழுது தெரிகிறது. அதே போன்று தொடர்ந்து பாதிப்பு குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அதே நிலையில் தான் இருக்கின்றன. புதிய உச்சத்தை தொடக்கூடிய வகையில் பாதிப்புகள் எதுவும் அதிகரிக்கவில்லை. அப்படிப்பட்ட மாவட்டங்கள் என்று பார்த்தால் தருமபுரியில் இன்று ஒரே நாளில் 21 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரியில் 9 பேருக்கு மட்டுமே, கரூரில் 40 பேருக்கு மட்டுமே தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே பாதிப்பு குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. தமிழகத்தில் இந்த தொற்று பரவல் ஆரம்பிக்கும் பொழுது எந்தெந்த மாவட்டங்களில் குறைவாக இருந்ததோ அந்த மாவட்டங்களில் மீண்டும் நிலைமை கட்டுக்குள் வந்திருக்கிறது என்பதை நம்மால் இந்த எண்ணிக்கை மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் நீலகிரி மற்றும் பெரம்பூரிலும் கூட பாதிப்பு என்பது பெரம்பலூரிலும் கூட பாதிப்பு என்பது குறைவாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. கொரோனாவினால் உயிரிழந்தவர்களுடைய பட்டியலில் சென்னைக்கு அடுத்தபடியாக இன்று பார்த்தோமானால் தலா 7 பேர் செங்கல்பட்டு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போன்று திருநெல்வேலியிலும் கூட 7 பேர் இன்று ஒரே நாளில் உயிரிழந்திருக்கிறார்கள். மற்ற மாவட்டங்களில் இதற்கும் குறைவானவர்களே உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 5000க்கும் அதிகமானவர்களாக இருந்தாலும் கூட குணமடைந்து வீடு திரும்பியவர்களுடைய எண்ணிக்கை என்பதும் கூட 5000க்கும் அதிகமாக இருக்கிறது. எனினும் புதிதாக
தொற்று கண்டறியப்பட்டவர்களை விட குணமடைந்து வீடு திரும்பியவர்களுடைய எண்ணிக்கை என்பது இன்று குறைவாக தான் இருக்கிறது. கடந்த வாரங்களில் பல நாட்களில் குணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாக இருந்தது. தற்பொழுது இன்று அந்த எண்ணிக்கையில் 700 பேர் வித்தியாசம் இருக்கிறது என்பதையும் பார்க்க முடியுது. எனவே நம்முடைய ஆக்டிவ் கேசஸை, அதாவது மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெறுபவர்களுடைய எண்ணிக்கை நேற்றுக்கும் இன்றுக்கும் ஒப்பிட்டால் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் அதிகமாகி இருக்கிறார்கள். அதாவது இன்றைய நிலவரப்படி 53,000க்கும் அதிகமானவர்கள் தமிழகத்தில் கொரோனாவுக்கான சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதுவரைக்கும் மொத்தமாக 2.6 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் குணமடைந்து வீடு திரும்பி இருக்கிறார்கள் என்பதையும் நம்மால் இந்த சுகாதாரத்துறை அறிக்கையின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 40,000க்கும் மேலாகவும், 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுடைய எண்ணிக்கை என்பது 15,000க்கு மேலாகவும் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த வயது பிரிவினரில் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது 13-60 இந்த வயது வரம்பை விட இந்த வயது வரம்பில் புதிதாக பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை என்பது மெல்ல மெல்ல தான் அதிகரிக்கிறது என்பதையும் நம்ம அந்த எண்ணிக்கையின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். நம்மோடு அரசு மருத்துவர் திரு ராஜேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர், எப்படி பார்க்கறீங்க இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த டேட்டா? தொடர்ந்து சென்னையை தவிர்த்த மற்ற மாவட்டங்கள்ல தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது, எப்படி பார்க்கறீங்க? வணக்கம்ங்க. தொற்று எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கிறத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த பேண்டமிக்ல வந்து இப்படிதான் வரும். ஏன்னா ஒரு ஸ்பைக்கும்பாங்க, ஒரு பீக்கும்பாங்க. இந்த பீக்கு முன்னாடி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுதான் வரும். பட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிகமான நோயாளிகள், அதிகமான பேர் பாதிக்கப்படுறாங்கிறத பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் குணமடைஞ்சு போயிட்டு இருக்காங்க. அதனால நோயை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனா நோயில ஒரு சில தாக்கம் ஏற்படும். அதனால நோயிலிருந்து தன்னை பாதுகாத்து ஒரே வழி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திரும்ப சொல்றோம், அந்த மாஸ்க் அணியறது, சமூக இடைவெளியை இருக்கிறது, இதுதான் மக்கள் பயன்படுத்த வேணும். மக்கள் நோயாளிகள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை கவலை விட, நோயாளிகள் குணமடைந்து செல்பவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம மனதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். சோ இதை வச்சு பார்க்கும்போது இனிமே இந்த சென்னை உள்பட மற்ற அனைத்து மாவட்டங்களில் உள்ள அனைவருமே இன்னும் 1-2 மாதம் இருக்கு மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ள, அதாவது இந்த நோயிலிருந்து பாதுகாக்கிறது என்றுன்னா ப்ரிவென்ஷன் தனக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னு சோசியல் டிஸ்டன்சிங் அண்ட் மாஸ்க் அணிஞ்சுக்கிட்டு எங்க போனாலும் எல்லாருக்குமே கொரோனா இருக்கு, எல்லாருக்குமே ஒரு இது இருக்கு என்ற எண்ணம் மனசுல இருக்கும் போது நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்மளுடைய கை ஒரு இடத்துல கையை வைக்கிறது, ஒரு இடத்துல தேவையில்லாம கை வைக்கிறது, கையை வச்சு முகத்துல வைக்கிறது, இது போன்ற செயல்களிலிருந்து நம்ம விடுபட்டு கொண்டாலே நாம் கொரோனாவிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். சோ முக்கியமான விஷயம், நிறைய கேஸ் வரதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இப்படிதான் ஒரு பேண்டமிக்னா இப்படிதான் ரைஸ் ஆகும். டோன்ட் கெட் அஃப்ரைட் ஆஃப் த இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் கேசஸ், பட் அலர்ட்டா இருக்கணும் தான் நம்ம இந்த நேரத்துல சொல்ல விரும்புறோம். நன்றி டாக்டர், இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 5,835 பேருக்கு கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் உயிரிழப்பு விகிதமும் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழல் இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விரிவான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சாரதா தர கேட்டோம். நன்றி சாரதா.